சரிங்களே, நாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நேரம் சார்ந்த வினாக்களை எப்படி செய்யறேன்னு பார்த்தோம். அதில் முதலாவது பார்த்தோம், எப்படி ஒரு ஏதோ ஒரு நேரம் தந்தால் அதுக்கிடைப்பட்ட கோணம் காண்பேன்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், ஒரு ஒரு நேரம் தந்தால் அதில் நிலைக்குத்தான தலவாடி கோணத்தில், நிலைக்குத்தான தலவாடிகள் நிலைக்குத்தாக இருந்தால் அது எப்படி எப்படி காட்சி அளிக்கும், இங்கால எப்படி காட்சி அளிக்கும், இது ரெண்டே நாம முதலாவது பகுதியோட பார்த்துக்கலாம். சரி, இப்போ நாம மூணாவது பார்ப்போம். இப்படி இல்லாம கிடையாக இருந்தால், அதாவது நேரம் இருக்கு, அதாவது தண்ணிக்குள்ள பார்க்குற மாதிரி, அதாவது ஓட்ட இமேஜின்னு சொல்லுவோம், தண்ணிக்குள்ள பார்க்குற மாதிரி இருந்தால், தண்ணிக்குள்ள பார்க்குற மாதிரி இருந்தால் இதை எப்படி காண்பே. உதாரணமாக டைம் தாராங்க 5:20, 5:20 எப்படி எனக்கு என்ன தண்ணிக்குள்ள விளங்கும், அல்லது தலவாடியை கிடையா வைக்கா விளங்கும். ஆகவே பார்ப்போம் இதை எப்படி பார்க்குறதா. இதுக்கு மத்தியமாய்த்தான் சின்னொன்று 18:30 கழிக்கணும் தாரத்தை. தாரத்தை எத்தனையிலேருந்து கழிக்கணும், 18:30 கழிக்கணும். உதாரணமாக முதலாக சொல்கிறாங்க பார்ப்போம், 11:20 எத்தனை மணி மாதிரி இருக்கு, எத்தனை மணியாக காட்சி அளிக்கும், எப்படி வைச்சா தண்ணிக்குள்ள இல்லாட்டி கிடையா தலவாடியை வைச்சா. அப்போ 11:20 நான் சொல்லியிருக்கேன், 18:30 கழிக்கணும், 18:30 கழிக்கணும் 11:20. ஆகவே எத்தனை வரும், 10:07. ஆகவே 11:20 என்ன ஓட்ட இமேஜில் எத்தனை மாதிரி விளங்கும், 7:10 விளங்கும். நான் ரெண்டாவது சொல்கிறேன், 11:40 வந்துட்டு இருந்தா, 11:40 கட்டாங்கண்டான், 11:40 கட்டாங்கன்னா இந்த 30 கூட, அப்போ என்ன செய்யணும்டா, இந்த 30 கூட தானே, 11:40 இந்த 30 கூட. ஆகவே இந்த 30 கூடனதால இதுலேருந்து ஒரு அவர் கடன் வாங்குவேன், கடன் வாங்கினா இங்கே அது 60 நிமிஷமாக போகும், ஒரு அவர் 60 நிமிஷம். ஆகவே அந்த 60 இந்த 30 தெரிஞ்சு 11:90, அதாவது இங்கே வாரது 30 கூட வந்தால் நான் டிரெக்டாகவே சொல்லிக்கலாம், 17:90 தரப்பட்டத்தை கழிக்கணும். ஆகவே 17:11 கழிச்சா 6:50. ஆகவே இதுக்கு கூட என்ன 6:50. சரி, மூன்றாவது இப்போ 3:20 இது தந்துட்டாகண்டா, இதை சொல்லுங்க, 18:30 இருந்து 3:20 கழிக்கணும், எனக்கு வாரது 10, இன்ச்சால எத்தனை வரும், 15:10 வரும். ஆனால் ஒன்று விளங்கிக்குங்க, இங்கே வாரது நாம குளோக்கில் பார்க்கறது 12 மணிக்கியால் கல்யாணம், ஆனால் இங்கே வாரது 24 மணிக்கியால் போவேன். ஆகவே இதை நாம் என்ன செய்யணும், இப்படி 12 மணிக்கியால் போமட்டில் வாரது 12 கழித்து கொடுக்கணும், அதாவது 12 கூடி வாரதா அங்கே 12 கழித்து கொடுக்கணும், 12 கழிச்சா 3:10 இல்லைங்களா. சரி, அடுத்தது இன்னொன்று பார்ப்போம், 4 அதே 3:45 அப்படி எத்தனை வரும், 18:30 3:45 கழிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், 30 கூட வந்தா, 30 கூட வந்தா இது 17, இது 90 சரியா. அப்போ 90 45 கழிச்சா 45, 17:3 கழிச்சா 14:45. ஆகவே 12 கழிச்சு விட 2:45 இல்லைங்களா. ஆகவே ஓட்ட இமேஜ் கருவிகள், அதாவது கிடையாக கிடையாக தலவாடி வச்சு அல்லது தண்ணிக்குள்ள பார்க்குற மாதிரி கருவிகள் வந்தால் இனப்பெருக்கணும், 18:30 கழிக்கணும். நிலை குத்தாக வந்தால் எப்படி பார்க்குறேன்றத நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டேன், பார்க்காத போய் பாருங்க. அதே போல் கோணம் எத்தனைன்னு கேட்டால் அதை எப்படி பார்க்குற, அதையும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டேன், அது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பாருங்க, இதுக்கு லிங்கில் இணைச்சி விடுறேன். இது எது ஓட்ட இமேஜில் வந்தால் நாம் என்ன செய்யணும், இதிலிருந்து கழிக்கணும். இங்கே கழிக்க போல 3 விதமாக வரலாம், 1:30 குறைய வரலாம், 30 கூட வரலாம், 3வது இங்கே கழிச்சு வர பெருமதி 12 கூட வந்தால் 12 கழிச்சு என்ன 12 மணிக்கு யாரும் போக மட்டும் என்ன செய்யணும், டைமை கொடுக்கலாம் இல்லைங்களா.